வணக்கம் கடல் பயணத்தில் நான் உங்கள் விஜய். இந்த கடல் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு கொழும்பாறை மீன்கள் கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோ கூப்பிடலாம். இந்த முறை நம்ம கடலுக்கு வந்து இதுதான் முதல் நாள். நம்ம காலையில் வந்து விடியற்காலையில் இந்த விடிஞ்சப்பாடு வலை போட்டிருக்கோம். விடிஞ்சப்பாடுன்னு ஏற்கனவே நம்ம பலம்புறம் நம்ம சொல்லியிருக்கேன். விடியற்காலையில் ஒரு 4 மணிக்கு நம்ம வந்து வலை போட்டு ஒரு 7 மணி போல் நம்ம வலை எடுப்போம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வலை போட்டு நம்ம வலை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 3/4 வலையை நம்ம எடுத்தாச்சு. இப்போ இருக்கக்கூடியது வந்து மடி மட்டும்தான். மடியில் தான் எல்லா மீன்களுமே போய் தங்கும். அந்த இடத்த தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் இப்போ வந்து நம்ம மேலே எடுக்க போகிறோம். வலை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்தளவுக்கு மீன்கள் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சமாக மீன்கள் இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வலை எடுத்து கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. ஏன்னா அதில் வந்து ஒரு 2 திருக்கு வந்து அதில் இருந்தது. திருக்கில் இந்த முள் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு 2 இல்லைன்னா 3 முள் இல்லை அதிகமாக கூட சில நேரங்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 முள் கண்டிப்பாக அந்த திருக்கில் இருக்கும். அந்த முள் என்ன பண்ணிச்சு, அந்த வலையில் வந்து நல்லா மாட்டிருச்சு. அதனால் மீன்கள் எதுவுமே வந்து உள்ளே போகாமல் பாதியிலே நின்றுடுச்சு மீன்கள்லாம். அதை வந்து நம்ம அந்த மீன்களை வந்து எல்லாமே மடிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அதை தட்டி தட்டி எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளெல்லாம் வந்து வலையோட தட்டிட்டு வந்துருச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து அந்த திருக்க மீன், அதுக்கு நமக்கு கிடச்சிருக்க அந்த பாறை மீன்கள் எல்லாமே மடியோட கடைசி பகுதிக்கு போணுச்சு. மடிக்கு கடைசியாக போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு நம்ம வளர்க்கும் போது கப்பியை மடி நம்ம வந்து மேலே வந்து மடியை தூக்க வேண்டியது தான். அப்போ அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாகவே மீன்கள் சுத்தமாகவே கிடைக்கிறதில்ல. அதிகமான போட்டுக்கு வந்து கடலுக்கு போகிறதில்ல. அப்படியே போகிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலான போட்டுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படுது. அதனால் யாருமே அதிகமாக கடலுக்கு போக முடியறதில்ல. அதிகமான மீனும் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைக்கிற பட்சத்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி தான் கொஞ்சம் அளவு தான் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் அந்த விடிய காலையில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருட்ட போகிற நேரத்தில் கிடைக்கிது. 2 முறை மட்டும்தான் மீன்களை கிடைக்கிது. இடையில வந்து சுத்தமாக மீன் கிடைக்க மாட்டேது. ஒரு கூட அளவுக்கு கூட வந்து மீன்களை வர மாட்டேது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்க மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப உயிரோடவே இருக்குது. அதனால் வந்து மடி எடுத்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.
நமக்கு இந்த முறை கிடைச்சிருக்க மீன்கள் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கொழுவம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். நம்ம பகுதியில் வந்து கொழுவம்பாறை அப்படின்னு சொல்லுவோம். கொழுவம்பாறையில் வந்துங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதமான மீன்கள் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதிலே பார்த்திங்கன்னா இதே சைஸில் இன்னும் பெருசாக கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வகையான பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் ரொம்ப வந்து கூட்டமாக வரக்கூடிய மீன் நமக்கு வந்து கிடைச்சது இவ்வளோதான் கிடைச்சிருக்கு. மீன்கள் வகையிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாறை மீன்கள் வகையில் தான் வந்து மீன்களில் இருக்கிற மீன்களே அதிகமான வகை இருக்கக்கூடிய மீன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு விதமான பாறை மீன்கள் வந்து இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்க இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மீன்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து குருவி திருக்கை வந்து ரெண்டு திருக்கை நமக்கு கிடைச்சிருக்கு, பெரிய திருக்கை. பாறை மீன் வகையிலே பார்த்திங்கன்னா அந்த சிதை மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களில் இது தான் அதிகம். ஏன்னா வந்து எல்லா வகையான மீன்களையும் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இருந்தாலும் சிதை வந்து அதிகமாக இருக்காது. இது கொழுவம்பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த வகையான மீன்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உருண்டலாகவும் கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியது. அது இல்லாமல் இதில் முழுக்க முழுக்க வந்து சிதை மட்டும்தான், நடுமுழு மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற வகையான பாறை மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சிதை வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள் வந்து இந்த மீன்கள் தான், பாறை வகை மீன்களில். நம்ம மீன்கள் விற்பனை செய்கிறோம் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து கூடையில் எடுத்து வச்சுருக்காங்களோ அதை விட வந்து ஒரு மீன் ரெண்டு மீன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கூடையோட வந்து வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 20 கிலோ கண்டிப்பாக இதில் இருக்கும். நம்ம மீன்கள் விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூடையோட வெயிட் வந்து 20 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த முறை இந்த மீன்களை வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா மற்ற வகையான மீன்களே கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மீன்கள் தவிர்த்து வர மீன்களே இல்லை. ஒரு 10 கான் சீலா மீன்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மீன் தான் இருக்குது. இந்த பாறை மீன்கள் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு தான் மீன்களே கிடைக்கும். எதுக்கும் இன்னொரு முறை வந்து இந்த இடத்துல வலை போடலாம் அப்படிங்கிறத வலை போடுறதாக நம்ம ஓடிட்டுருக்கோம். அடுத்த முறை மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதிவு போடுறோம். ஏன்னா விடிய காலையில் கிடைக்கக்கூடிய மீன்கள் வந்து அதுக்கு பிறகு வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த நாட்களில் வந்து மீன்களே சுத்தமாக கிடைக்காத நாட்கள் தான். அந்த விடிய காலையில் கொஞ்சம் கிடைக்கிறது, அதுக்கு பிறகு கிடைக்காது. திரும்ப எதுக்கு நம்ம வலை போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எல்லா மீன்களுமே உயிரோடவே இருக்குது. அதனால தான் வந்து இது ஒரு முறை நம்ம போய் வலை போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிறதாக வலை போட போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முந்தைய சப்ஸ்கிரைபர் உங்கள் வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல்லு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் வச்சுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடற்பயணத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.